நிறையா ஹீரோயின் இருக்காங்கப்பா. நான் ஒரு 25 ஹீரோயின் இருக்கா சொல்லிட்டு போனால் அதுக்கு டைமாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருக்காங்க, தமனா இருக்காங்க, அப்புறம் சினேகாலாம் என்னோடய ஆடில் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து, அப்புறம் தன் ஸ்ரீகாந்த் ரஜினி கூட நடித்தாங்க இல்லையா அந்த படத்தில், அவங்கெல்லாம் என்னோடய அறிமுகம் தான். அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்க என்னோட அறிமுகம். அப்போ ஒரு ப்ராடக்ட் தேவேனியை வச்சு பண்ணேன் நான். இந்த கையில் மருதெல்லாம் போட்டு 8 வகையாக குழம்பு வைக்கலாம்னு சொல்லி, காரக்குழம்பு, கரோட குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு அப்படின்னு அந்த ப்ராடக்ட் ஜெயிச்சு தான் ஆச்சி மசாலா ஜெயிச்சுது. அது ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் நான் எப்படி இருக்குன்னு, அது நல்லா இருக்கா தப்பாக இருக்கா சரியா இல்லையான்னு கிளைண்டே சொல்லுவேன், சார் இப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி இன்றைக்கி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான். ஏன்னா ப்ராடக்ட் தயார் பண்ணுறது இப்போ நீங்கள் இப்போ அந்த கீ சொன்னீங்க இல்லையா, உதயம் கிருஷ்ணா நெய், ஆ ஓகே. ஸோ இப்போ அதுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட கொடுக்குறப்போ எனக்கு இதுக்கு இந்த ஆக்ட்ரஸ் வச்சு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அதையே பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்லை நான் பண்ணுறேன் என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அது மாதிரி உதயகிருஷ்ணா நெய்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கம்மா உதயகிருஷ்ணா நெய்யை ஊத்துங்க, அதெல்லாம் பெரிய கிட்ட குழந்தைய வச்சு வேலை ரொம்ப கஷ்டம். ஆமாம், குழந்தைகள் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து ஈஸியாக நிற்க மாட்டாங்க, திடீர்னு அழுதுட்டு ஓடுவாங்க, திடீர்னு அப்படி ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க. அவங்கள வந்து சொல்லி அழகாக கொஞ்சி பேசி சிரித்து நிறைய விளையாட்டு காட்டி அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து ரொம்ப மென்மையாக அதான் சொல்கிறேன், குழந்தைய மாதிரி வேலை வாங்கணும் பதவியில் வச்சு. இல்லை டைரக்டர்ன்ற வந்து பெரிய கேப்டன்ஷிப் மாதிரி பொறுப்பு, ஒரு 100-200 பேரை வச்சு மேய்க்கணும். நான் வந்து நல்ல மேய்ப்பாளர், எவ்வளோ பேர் வேணாலும் மேய்ப்பேன். இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆடுக்கு வந்து 2500 பேர் வச்சு ஆடு பண்ணியிருக்கேன். அமிர்தான்னு ஒரு ஆடு ஒரு சென்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 2500 பேர் வச்சு எனக்கு வந்து மேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு நல்ல ரவிக்குமார் சார் வந்து எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்கியிருக்காரு இல்லையா. பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் இந்த நடிக்க வாய்ப்பு கேட்டு போகும்போது சில டைரக்டர்லாம் வந்து பார்க்க முடியாது, சில பேர் இருந்துகிட்டே இல்லைங்குவாங்க. ஒரு தடவை சூப்பர் கோர்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கும்போது ஒரு டைரக்டர் பார்க்க போயிருந்தேன், அவர் வந்து உள்ளே இருந்துட்டு இல்லை, நாங்கள் ஷூ மட்டும் வெளியே கிடந்தது இருக்காரே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த வாசல்லே வச்சு சென்னுமே நம்ம தான் டைரக்டர் அப்படி தீர்மானம் பண்ணேன். அதில் ரஜினி சார் கூட அதான் படையப்பாவில் இருந்தேன், அப்புறம் பாபாவில் ஒர்க் பண்ணேன், அவர் கூட வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டாங்க, நான் கூட இருந்தேன் நான். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஆடு பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான், அப்போ அவர் கூட இருக்க முடியாது, நானே வெளியே வந்துட்டேன். நான் வந்து மற்றபடி நல்லா பேசுவார் அப்படி இல்லை. இந்த ப்ராடக்ட் வரும்போது நான் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பல வழிகளை தேடி நான் போயிருக்கேன், பல வழிகளை அனுபவிச்சிருக்கேன் நான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டையும் பார்க்க போவோம், சில கிளைண்ட் பார்ப்பாங்க சில கிளைண்ட் பார்க்க மாட்டாங்க. முதல்ல ஒரு வெளியூரில் போய் இறங்கி ரூம் போட கூட காசு இருக்காது. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டிவில சீரியல் சாங்ஸ் அப்புறம் மூவிஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். பட் நடுவுல வந்து ஆட் போடுவாங்க. இந்த ஆடெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பார்த்துட்டு போயிடுறோம், ஒரு ஆடு தானே, ஓகே ஒரு ப்ராடக்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவோம். பட் அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அதை யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாமே வந்து நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை, நம்ம யாருக்குமே அது தெரியவும் தெரியாது. பட் இப்போ இருக்கிற ஆட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஐ ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம், அந்த லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை கொடுக்குற ஒருத்தரை தான் இன்றைக்கி நாம மீட் பண்ண போகிறோம். எஸ், ஆட் ஷூட் டிரெக்டர் சாதிக்கு தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் ஆடுக்கு? ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட்னா ஆச்சி மசாலா தான். ஓகே. ஆமாம். இல்லை இப்போ படிக்கும்போது எல்லாரும் வந்து ஏதாவது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆட் ஷூட் டைரக்டர் ஆகணும் அப்படி நினச்சிங்களா? நான் படிக்கும்போது வந்து நடிகனான்னு ஆசைப்பட்டேன். ஓ, நடிக்கிறதுக்காக தான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தேன் நான். வந்த பிறகு சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆகிட்டேன் நான். ஓகே. ஆமாம். ஓகே. பல டைரக்டரை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன், நிறைய டைரக்டர் தேடி போவேன், சில டைரக்டர் இருப்பாங்க, சில பேர் இருந்துட்டு இல்லைங்குவாங்க. அப்புறம் ஒரு நாள் தீர்மானம் போட்டேன் நம்ம தான் டைரக்டர் அப்படின்னு. அந்த டைரக்டர் போகும்போது இதுக்கு என்ன போகும்போது ஆர்ட் ஃபிலிம் கம்பெனி ஆரம்பிச்சு இது மாதிரி ஆகிடு. ஸோ எப்படி வந்து நம்ம இப்போ டைரக்டர் அப்படின்னாலே ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், இல்லாட்டி மூவிஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது சீரியல்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் எதனால வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆட் ஷூட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க? உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களா சோ இந்த மாதிரி நாம பண்ணலாம் அப்படினு? இல்ல, என்னோட பிரதர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு, சின்ன சின்ன ஆட் அப்ப ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் பார்க்கறோம் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக அதை விட்டார், அவர் தியேட்டர் லைனுக்கு போனார், டிஸ்ட்ரிபியூஷன் லைனுக்கு போனார். அதனால நம்ம அந்த இதை நம்ம தொழில் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் நான். ஓகே சார். ஸோ எவ்வளோ வருஷமா இப்போ நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் பண்ணி இருக்கேன். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு காலகட்டத்துல வந்து ஆட் அப்படிங்கிறது விளம்பரம் போது டிவி மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இப்போ வந்து வச்சு பாக்குறாங்க என்ன விளம்பரம் என்ன வந்திருக்கு புதுசா, சோ அதை யார் பண்றாங்க, அதுல என்ன டிரெஸ் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நோட் பண்றாங்க. கண்டிப்பா பாப்பாங்க, நல்ல விளம்பரம் கொடுக்கும்போது கண்டிப்பா பாப்பாங்க. இப்ப என்னோட விளம்பரம் வரும்போது கண்டிப்பா சேனல மாத்த மாட்டாங்க, பாப்பாங்க. பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி என்னோட ஆடு ரசிச்சு பாப்பாங்க. அதே மாதிரிதான் நான் ஆடு ஆடு எடுத்துட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ எவ்வளோதான் பெரிய பெரிய ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயின்ஸா இருக்கட்டும், பட் ஆட்ல வரும்போது அவங்களோட அந்த எப்படி சொல்றது அவங்களோட அந்த ரீச் வந்து இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ அது எப்படி சார்? ஆட் வந்து 20 செகண்ட்ல கதை சொல்றோம் இல்லையா, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது பாப்பாங்க. அது ஒரு கான்செப்ட் டைலாக் டெலிவரி ஆகட்டும் இல்லாட்டி ஒரு ஜிங்கிள் ஆகட்டும், அது ஒரு தியேட்டருக்கு போனா ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்கணும், 2 மணி நேரம் படம் பார்க்கணும். இது வந்து ஒரு 20 செகண்ட்ல கதை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க ஒரு வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லி பாப்பாங்க, அதை ரசிச்சு பாப்பாங்க. அது வந்து இப்போ வந்து ஆட் ஷூட்ல வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ வந்து அவங்க ஒரு பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க உங்களோட ஆட்ஸ் பண்ணி. ஸோ அந்த வகையில் எந்தெந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து வந்து பண்ணியிருக்காங்க சார் உங்களோட ஆட்ஸ்? நிறைய ஹீரோயின் இருக்காங்கப்பா, நான் ஒரு 25 ஹீரோயின் இருக்கா சொல்லிட்டு போனால் அதுக்கு தேவையாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருக்காங்க, தமனா இருக்காங்க, அப்புறம் சினேகலாம் என்னோட ஆட்ல பண்ணியிருக்காங்க அவங்க வந்து, அப்புறம் தன்சிகாந்த் ரஜினி கூட நடிச்சாங்க இல்லையா அந்த அந்த படத்தில், அவங்கெல்லாம் என்னோட அறிமுகம் தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்க என்னோட அறிமுகம் தான். ஆமாம், மாடலாக வர்றவங்கள பார்ப்பேன் நான், செலக்ட் பண்ணி அவங்க இங்கே வந்தாங்கன்னா மூலம் ஹீரோயின் ஆயிடுவாங்க, என்னோட ஆள் நடித்தாவே எல்லாம் ஹீரோயின் ஆயிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இந்த கம்பெனிக்கு, மரலியாஸ்க்கு சென்டிமெண்ட் இருக்குது, யார் வர்றாங்களோ மாடல் வர்றவங்களாம் ஹீரோயின் ஆயிடுவாங்க. வந்து ஒரு 1 மினிட் ஆட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் உங்களுக்கு டைம் எங்கே எடுக்கும்? 1 மினிட் ஆட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் ஆகும் எப்படி உங்களுக்கு? ஆமாம், காலையில் ஆரம்பிச்சுன்னா நைட் ஆகிடும், எப்படியும் 9 to 10 ஆயிரம் அது வந்து. ஆமாம், அதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வாரம் டு 10 நாள் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா ஆமாம், பிஃபோர் ப்ராசஸ் பண்ணணும். ஒரு ஆடு எடுக்க கிளைண்ட் சொல்லிட்டா உடனே என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் நம்ம பேசணும், உடனே ஷூட்டிங் சொல்லி அப்படி போக முடியாது. ஆமாம், ஒரு ப்ராடக்ட் ஜெயிச்சு கொடுக்குறது வந்து பெரிய கலை. அந்த ப்ராடக்ட் ஜெயிச்சா தான் கிளைண்டே இருப்பாங்க, அந்த கிளைண்ட் ஜெயிச்சா தான் அடுத்தடுத்து கிளைண்ட் வருவாங்க உருவாகுவாங்க. அதுக்காண்டி நம்ம வந்து பார்த்து என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இதில் என்ன பாயிண்ட் வைக்கலாம், இந்த ப்ராடக்ட் எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு அதுக்காக நிறைய மெனக்கெடுவோம். நாங்கள் மெனக்கெட்டு தான் பண்ண முடியும். ஆக்ஷன் கட்னு சொன்ன ஷூட்டிங் வர மாதிரி இப்படி பண்ண முடியாது, ப்ராடக்ட்டு ஜெயிக்காது. ஏன்னா ஆல் ஓவர் ஜெயிக்கணும் இல்லையா ப்ராடக்ட்டு, அதுக்குண்டான விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுறதா விஷயம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து 24 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, 1000 ஆட்ஸ்க்கு மேலே பண்ணிட்டீங்க, பட் எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, நான் பண்ணுறது எல்லா ஆடுமே சேலஞ்சிங்காக பண்ணுறது தான், ஒவ்வொரு ஆடும் ஜெயிக்கணும் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் பார்த்தா ஆட்சி மசாலா ஒன்று கம்மி, ஒன்று புதுசாக சின்னதாக ஒன்று வந்தது, அது அந்த ப்ராடக்ட் என் கையில் கொடுத்தாங்க. அந்த ப்ராடக்ட் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டேன் நான் வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டேன், கண்ணீர் விட்டேன். அந்த ஆடு ஜெயிக்கிறதுக்காண்டி தூங்காமல் பல நாள் இருந்தேன். இந்த ப்ராடக்ட் ஜெயிக்கணும், அந்த ப்ராடக்ட் ஜெயிச்சா தான் அந்த கம்பெனியே வளரும். ஆச்சுன்றது வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, அப்போது ஒரு ப்ராடக்ட் தேவையினை வச்சு பண்ணேன் நான். இந்த கையில் மருந்தெல்லாம் போட்டு 8 வகை குழம்பு வைக்கலாம்னு சொல்லி, கார குழம்பு, கரோட குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு அப்படின்னு அந்த ப்ராடக்ட் ஜெயிச்சு தான் ஆச்சி மசாலா ஜெயிச்சுது. அதுதான் ரொம்ப சேலஞ்சிங் எடுத்து பண்ண ப்ராடக்ட். ஆமாம், அந்த நேரத்தில் அவங்க ஹீரோயினே இருந்தாங்க, அவங்க நல்ல கரனில் இருந்தாங்க. சரி, அவங்கள வச்சு போகும்போது ஹோம்லியா ரீச் ஆகும் இல்லையா, ஜனங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, அவங்க ஈஸியாக ரீச் இருக்கும் அவங்க, அதனால அவங்கள வச்சு பண்ணது வந்து. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க ஆட் அப்படின்னா மேக்ஸிமம் மாடல்ஸ் அந்த தெரியாத ஃபேஸ் தான் வரும் நிறைய, பட் இப்போ வந்து நிறைய ஆக்ட்ரஸ் வராங்க, பட் உங்களுக்கு வந்து யாரை வச்சு எடுக்கிறது ஈஸியா இருக்கு? இல்லை, இப்போ எனக்கு வந்து மாடல் வச்சு ஜெயிக்கிறது என்னோட சவால் எடுத்துக்கிறேன். ஆர்டிஸ்ட் வச்சு போகிறத விட மாடல் வச்சு ஜெயிக்கிறது என்னோட கலை வந்து, அதை வச்சு ப்ராடக்ட் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன் நான். அதுபடி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது கூடுதல் ரீச் இருக்கும், ஈஸி ரீச் இருக்கும். மாடல்னால் ஒரு வாரம் ஆகும், ஆர்டிஸ்ட்னால் ஒரு நாளில் டக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த ஆர்டிஸ்ட் அதில் வர்றாங்க, அதில் வர்றாங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆமாம், சினேகா அதில் வர்றாங்க, தேவேனி இதில் வர்றாங்க, தமன் இதில் வர்றாங்க, இந்த ஆளில் வர்றாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதே மவுத் பப்ளிசிட்டி மாதிரி வதந்தி மாதிரி ஈஸியாக பரவுகிறது வந்து, டக்கு டக்கு டக்குன்னு பரவுகிறது வந்து. இப்போ மாடல் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராக நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்களா கூப்பிட்டு? இல்லை, மாடல் போகும்போது ஆல்ரெடி கான்செப்ட் சொல்லுவோம் நாங்கள். மாடல்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருப்பாங்க, பெங்களூரில் இருப்பாங்க, இங்கே அவ்வளோ சென்னையில் அவ்வளோ மாடல் கிடையாது, இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லுவோம் நாங்கள், இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு ஐடியா சொல்லுவோம் நாங்கள். அப்புறம் பிஃபோர் முதல் நாளே வந்துடுவாங்க, வந்துட்டால் சார் ஸ்கிரிப்ட் கொடுத்து எப்படி இப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று, அவங்க ஓரளவுக்கு பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரவாக இருப்பாங்க, நம்ம சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன எதிர்பார்க்குற என்னென்னு. அவங்க பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்தே இருப்பாங்க, அங்கே நிறைய ஆக்டிங் கிளாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து வளர்ப்பாங்க மாடல்களில்,
சொல்லி கொடுத்து வளர்த்து அவங்க ஈஸியாக இருக்கும் அவங்களோட அப்ரோச். இப்போ பார்த்தீங்கன்னா மாடலாக வந்தவங்க தான் எல்லாமே ஹீரோயினாக இருக்காங்க எல்லாமே. ஆமாம், எல்லாமே மாடல் தான் இங்கே. ஹீரோயின் இருக்கவங்க போகிறாங்க, எல்லாம் மாடல் தான். அப்புறம் நாங்கள் நிறைய அந்த சோப்பு ஆடெல்லாம் பார்க்குறோம், அதை வச்சு நிறைய பேர் வந்துட்டு ட்ரோல் எல்லாம் கூட பண்ணுறாங்க. இப்போ ஆடை வச்சுட்டு ட்ரோல் எல்லாம் பண்ணி அந்த ஆடையை வந்து இன்னும் நல்லா ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சோப் ஆட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கேன்? பவர் சோப்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், பவர் சோப்பு பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், அது மாடல் வச்சு பண்ணியிருக்கேன், ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் எந்தெந்த ஆங்கிளில் யோசிப்பீங்க? இப்போ ஒரு விஷயத்தை வந்து சேடாக எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் வரா மாதிரி இருக்கும், இல்லை அதாவது எப்படி சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்தே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? அதான், ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் என்ன சத்து இருக்குன்னு பார்ப்பேன் நான். அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த முடியுமா, அந்த ப்ராடக்ட் போனால் ஜெயிக்குமா, ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் நான் எப்படி இருக்குன்னு. அது நல்லா இருக்கா தப்பாக இருக்கா சரியா இல்லையான்னு கிளைண்டே சொல்லுவேன், சார் இப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படிங்குவேன் நான். ஏன்னா ப்ராடக்ட் தயார் பண்ணுற குவாலிட்டி எல்லாமே கிளைண்ட்டுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். நம்ம சைடில் சொல்லிடணும், ஒரு ப்ராடக்ட் கொடுத்தனோ உடனே ஓகே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட மாட்டேன் நான். ப்ராடக்ட் பார்ப்பேன் நான், பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது, சரி இது இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதான் நான். ஒரு விளம்பரம் வருது அப்படின்னு சொல்லி உடனே ஈஸியாக பண்ணிட மாட்டேன் நான். ஆமாம், இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே ரெண்டு ப்ராடக்ட் அது மாதிரி வந்த ப்ராடக்ட்டே வேணாம்னு சொல்லியிருக்கேன் நான், பெரிய கம்பெனி ப்ராடக்ட்டே. ஆமாம், அது ரீச் ஆகாது. ஆமாம், ரீச் ஆகினா ப்ராடக்ட்டில் வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒர்த் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், அது ஆப்பா. ஆமாம், தொழிலுக்குன்னு ஒரு சில தர்மங்கள் இருக்குது, அந்த தர்மங்கள் பார்த்தா பண்ணுவேன் நான். ஆமாம், பண்ண முடியாது. அப்படி இருந்தால் 25 வருஷமாக நான் இருக்க முடியாது நான். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதுலேயே வந்து இன்னும் மசாலாஸ்ன்னு நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ அப்போ அவங்களும் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது எப்படி நீங்கள் இதையும் ப்ரமோட் பண்ணி அதையும் ப்ரமோட்? இல்லை அப்படி பண்ண முடியாது, காம்படேட் ப்ராடக்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது பண்ண முடியாது, அப்படி பண்ணணும் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துடணும், வேறு ப்ராடக்ட் பண்ணணும், அப்படி எப்படி பண்ணிட்டு போனோம். ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒன்று எடுத்துருக்கும்போது இன்னொன்று வந்து பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சில கிளைண்ட் அப்படி நினைப்பாங்க. இப்போ சில காம்படேட்டர் இந்த மாதிரி ஆடு எடுக்கிறவங்களும் எல்லாம் கலந்துனே பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சில கிளைண்ட் வந்து இல்லை இவர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, அது மாதிரி நாங்கள் அந்த கம்பெனியில் இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் இருப்போம். ஆமாம், கிளைண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க. இப்போ நீங்க இப்போ அந்த கீ சொன்னீங்க இல்லையா, உதயம் கிருஷ்ணா நெய், ஓகே. ஸோ இப்போ அதுக்கு வந்து அவங்க உங்ககிட்ட கொடுக்குறப்போ எனக்கு இதுக்கு இந்த ஆக்ட்ரஸ் வச்சு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அதையே பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்லை நான் பண்ணுறேன் என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன் அப்படின்னு? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு ஆசைப்பட்டு அதை சொல்லும்போது வந்து இந்த மாடல் வச்சு பண்ணலாம், இந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலான்னு ஓகே நல்லா இருந்தால் சொல்லுவேன் நான். இல்லை நல்லாட்டி அவங்களோட இவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்களே இவங்களை வச்சு பண்ணலாமே அப்படிவாங்க, சரி ஒத்துக்கிட்டா பண்ணுவோம். இல்லைன்னா வந்து இல்லை இது நல்லா இருப்பாங்கன்னா அவங்க சொல்கிறது பண்ணுவோம், ஏன்னா பணம் கொடுக்குறது அவங்க தான், ஓரளவுக்கு அவங்க சொல்கிறதும் கேட்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு ஆடு கொடுக்க மாட்டாங்க, வேற ஆள் கொடுத்துருவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்ஸை வச்சு நிறைய ஆட்ஸ் வருது, ஏன்னா இப்போ வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அந்த நிறைய குழந்தைங்க விளம்பரத்தை விரும்பி பார்க்குறாங்க, அதில் வர அந்த அனிமேஷன்ஸ், குழந்தைங்க விளையாடுறது, நீங்கள் காட்டுற அந்த ப்ராடக்டே வந்து அந்த குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குலாப் ஜாமுன் ஆடெல்லாம் நான் பார்த்தேன், குலாப் ஜாமுன். ஆமாம், ஆச்சு குலாப் ஜாமுன். ஆமாம், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி சார் க்ரியேட்டிவாக பண்ணுறது? க்ரியேட்டிவ் குழந்தைங்களுக்கு எது ரீச் ஆகணும் ஓரளவுக்கு தெரியும், குழந்தைகள்னா நம்மளும் குழந்தையாக இருந்து வந்தவங்க தானே, அதனால் அந்த ஐடியா நம்மளுக்கு தெரியும். குழந்தைய வச்சு பண்ணும்போது ஒரு குழந்தையாக மாதிரி வேலை வாங்கணும், அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஜிங்கிள் கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நானே டியூன்லாம் சொல்லிடுவேன், மியூசிக் வந்து சார் இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூனை கம்போஸ் பண்ணுவாங்க அவங்க. வாட்ச் குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி பேர் பார்த்துருக்காங்க அந்த ஆடை வந்து, 3 கோடி பேர், 3 கோடி பேர் பெரிய ஐட்டு தான். என்னோட ஆடு பார்த்தீங்கன்னா 30 கோடி பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும், அது 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்னோட சேனலுக்கு, மரளியர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா. இன்னொன்று நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுன்னா உங்கள் ஆடை தான் நாங்கள் போடுவோம், அதை ஊட்டினா தான் அந்த பாட்டை போட்டால் தான் குழந்தைகளே சாப்பிட்றாங்கன்னு. அப்புறம் என்னோடய ஆடு வரும்போது தொட்டில் உள்ள குழந்தைய திரும்பி பார்க்கும், நிறைய கிளைன் சொல்லியிருக்கேன், நானாக சொல்லலை. அவங்க குழந்தைய திடீர்னு எழுந்திரிச்சு திரும்பி பார்க்கும், இது மாதிரி எனக்கு நிறைய கிளைன் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உதயகிருஷ்ணா நெய்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கம்மா உதயகிருஷ்ணா நெய்ய ஊத்துங்க, அதெல்லாம் பெரிய கிட்ட, அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிட்டாமோ. அது மாதிரி குழந்தைகளுக்குன்னு அதுக்கு நம்ம மெனக்கெட்டு பண்ணோம், அது மாதிரி குழந்தையா மாதிரி வேலை வாங்கணும், குழந்தைகள் வச்சு பண்ணணும் வேலை வாங்கணும், குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா நம்ம குழந்தையா இருந்து வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஐடியா தெரியும், நம்ம இதுலேயே ஊர்னாலும் அந்த விஷயம் தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு மாடல் வச்சு ஆக்ட்ரஸ் வச்சு ஆடு ஈஸியாக பண்ணிடலாம், பட் குழந்தைங்களை வச்சு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு, அவங்கள எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம், குழந்தைய வச்சு வேணவங்க ரொம்ப கஷ்டம். ஆமாம், குழந்தைகள் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து ஈஸியாக நிற்க மாட்டாங்க, திடீர்னு அழுதுட்டு ஓடுவாங்க, திடீர்னு அப்படி ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க. அவங்கள வந்து சொல்லி அழகாக கொஞ்சி பேசி சிரித்து நிறைய விளையாட்டு காட்டி அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து ரொம்ப மென்மையாக, அதான் சொல்கிறேன், ஒரு குழந்தையாக மாதிரி வேலை வாங்கணும் குழந்தைகள் வச்சு.
நான் நிறைய குழந்தைய வச்சு ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைய மாதிரி வேலை வாங்கும்போது குழந்தைகளும் கேட்பாங்க, அந்த மாதிரி குழந்தைய வச்சு பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மாதிரி ஆட் எடுக்கும் குழந்தை. ஓகே சார், இப்போ அந்த பெர்ஃப்யூம் அப்புறம் அந்த நிறைய இன்னர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரான ஆடில் வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கேன் நான் செல்ஃபி மாடி பண்ணியிருக்கேன். நான் பர்ஃபெக்ட் 19 ஒரு பாடி ஸ்ப்ரே ஒன்று பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் ரொம்ப கிளாமராக பண்ணியிருக்கேன். அந்த ஆடுக்கு அது மாதிரி பண்ணும்போது தான் பார்ப்பாங்க அது. ஆமாம், அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம் இருக்கு. இப்போ ஆடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு சின்ன கிளாமர் இருக்கணும், ஒரு டெக்ஸ்டைல் ஜுவல்லரிக்கெல்லாம் இருந்தால் தான் பார்ப்பாங்க, ரசித்து பார்ப்பாங்க. அது ஆண் ஆகட்டும் பெண்ணாகட்டும், ஆண் வந்து ஒரு சின்ன கிளாமர் வச்சா தான் தன்னோட மனைவிக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுப்பார், ரசிப்பார். அது மாதிரி என்னோட ஆள்ல வந்து சின்ன சின்ன கிளாமர் இருக்கும் அது வந்து. ஆமாம். ஸோ ஒரு ஆட் அப்படிங்கிறப்போ வந்து ஆட் ஷூட் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் கிராஃபிக்ஸ் இதிலே முடிச்சிருக்கீங்களா, ஒரு ரியல் லொக்கேஷன்ஸில் போயிட்டு ஷூட் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிப்பீங்களா? நான் வந்து மேக்ஸிமம் கிராஃபிக்ஸை விட லைவாக போய் பண்ணுறது ஆசைப்படுவேன். நான் நிறைய அவுடர்லாம் போய் ஷூட் பண்ணுவேன். நான் பொள்ளாச்சி போவேன், அப்புறம் ஆலப்புழா போவேன், ஹைதராபாத் போவேன், பாம்பே போவேன். எனக்கு அவுடர் ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், அங்கே பார்க்கும்போது இப்போ புதுசாக இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு வீட்டு செட்டுக்குள்ளேயே பண்ணுறதை விட ஒரு கிச்சனை கிச்சன் செட்டில் போட்டு எப்போ பார்த்தாலும் கிண்டிக்கிட்டு இருக்க விட வெளியே போய் பண்ணணும், அவுடரில் போய் பண்ணும்போது அதை ரசிப்பாங்க, புதுசு புது லொக்கேஷன் பார்ப்பாங்க, அதனால தான் ரசிப்புத்தன்மை கூடும். மேக்ஸிமம் என்னோடய ஆடு பூரா ஃபுல்லாக அவுடரில் தான் இருக்கும். ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நான் அவுடரில் தான் ஷூட் பண்ணுவேன். நான் நிறைய பேர் அவுடரில் ஷூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரமாக நம்ம வந்து ஆட்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து ஆக்டிங்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்டிங்னா நான் வந்ததே நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். நான் மதுரையிலேருந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் ஃபிலிம் ரோல் மாதிரி சின்னதாக வரும், அது வந்து ஒரு விளக்கு மாற்று குச்சியில் குத்தி அது ஒரு படம் மாதிரி ஓட்டுவேன் நான். அப்புறம் அதில் சம்பாரித்து ஃபயர் ஸ்கோப் வாங்கி ஓடி இருந்தேன் நான். அப்போ நடிக்கணும் வெறி உள்ளுக்குள்ளே இருந்திருந்தது. ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்தேன் நான். வந்து பார்த்தீங்கன்னா நடிக்காது என்ன படையப்பா நடித்தேன், அப்புறம் ஜெமினி விக்ரம் சார் கூட ஃப்ரெண்டாக பண்ணேன், அப்புறம் கல்யாண கரெக்டான ஒரு படம் சத்யராஜ் படம், அப்புறம் கார்த்திக் படம் ஹரிச்சந்திரான்னு ஒரு படம், அது மாதிரி ஒரு 10-15 படம் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் வில்லனா ஒரு படம் சுதீப் கூட பண்ணேன், நந்தின்னு ஒரு படம் வந்து கன்னடத்தில் ஒரு படம் பண்ணேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடு சின்ன சின்ன ஆடாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இந்த நடிக்க வாய்ப்பு கேட்டு போகும்போது சில டைரக்டர்லாம் வந்து பார்க்க முடியாது, சில பேர் இருந்துகிட்டே இல்லைங்குவாங்க. ஒரு தடவை சூப்பர் கோட் ஆஃபீஸுக்கு போயிருக்கும்போது ஒரு டைரக்டர் பார்க்க போயிருந்தேன், அவர் வந்து உள்ளே இருந்துட்டு இல்லை, நாங்கள் ஷூ மட்டும் வெளியே கிடந்தது இருக்காரே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த வாசல்லையே வச்சு சரிமே நம்ம தான் டைரக்டர் அப்படின்னு தீர்மானம் போட்டேன். அதில் உருவானது தான் அந்த மரளி ஆர்ட்ஸ் ஆர்ட் ஃபிலிம் கம்பெனி. அப்புறம் எல்லாத்தையும் நடிக்க வைக்கணும் ஆசைப்பட்டு நடிக்க போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சத்யராஜ் சார் கூட வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அவரை வச்சுமே ஒரு ஆட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சத்யராஜ் சார் வச்சு ஒரு ஆடு பண்ணல, ஒரு 5-6 ஆடு பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், சத்யராஜ் சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் மதுரையில் பார்த்தீங்கன்னா அவரோட படம் வந்து டிக்கெட் எடுக்க கூட காசு இருக்காது, அந்த தேட்டர் சின்ன ஓட்டம் இருக்கும், அதில் வந்து அப்படியே அப்படி பார்ப்பேன் அவர் படம், இல்லை கீழே தரையில் படுத்துட்டு பார்ப்பேன் அந்த என்ன சீன் போகுது அதுன்னு. 24 ஒரு படம் ஒன்று, அது மாதிரி பல படங்கள், அது மாதிரி பிரபசர் படங்கள் அப்படி தான் பார்த்துருக்கேன். சிலதுக்கு வீட்டுக்கு காசு தருவாங்க, சிலது தர மாட்டாங்க இல்லையா, அதனால ஓசிலே படம் பார்க்குறது. அது பார்த்தது வந்து அது என்ன பெனிஃபிட்டு, நான் அவங்களே வச்சே ஆடு எடுத்திருக்கேன் நான், சத்யராஜ் எடுத்து பிரபு வச்சு எடுத்திருக்கேன், இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், இது ஒரு பெரிய சவாலான இதுதான். ஆமாம், சந்தோஷமான விஷயம், சவாலான விஷயம் இது வந்து. ஆமாம், ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து சத்யராஜ் சார் கூடவே வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ அடுத்து அவங்களே கூப்பிட்டு ஒரு ஆட் ஷூட்டில் வந்து நீங்கள் அவங்க முன்னாடி ஒரு டேரக்டராக நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? ஆக்சுவலாக சத்யராஜ் சார் கூட கல்யாண கல்யாணம் ஒரு படம் நடித்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழகுவார், பேசுவார். அது வந்து கடைசியில் அவரை வச்சு ஆட் பண்ணும்போது இது எனக்குள்ள ஒரு தீர்மானம், நம்ம யார் கூட பண்ணணுமோ அவங்கள வச்சு பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டுக்கணும். பண்ணும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க, தலைவா ரொம்ப பெரிய விஷயம் தலைவா அப்படிங்கிற சத்யராஜ் சார்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க கூட நடிச்சுட்டு அவங்கள வச்சு வேலை வாங்குற பெரிய விஷயம் இல்லையா, அது கடவுளோட கிஃப்ட், கடவுள் கொடுத்த வரம், அது எனக்கு நடந்தது. அது மாதிரி அது மாதிரி ரவிக்குமார் சார் கூட படையப்பா நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். படையப்பா ரஜினி சார் கூட இருந்தேன் நான், கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால இருந்தேன், அவர் கூட ஃப்ரெண்டு கட்லாம் பண்ணேன். அப்புறம் சத்யா ஆடுக்காண்டி வந்து ரவிக்குமார் சார் வச்சு ஆடு பண்ணேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார் ரவிக்குமார் சார் வந்து, ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஸ்பாட்டில் நான் வேலை வாங்குற மாதிரி நீங்களும் வேலை வாங்குறீங்களா அப்படின்னாரு அவர். ஆமாம், ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் வச்சு பண்ணது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இப்போ அவர் உங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, உங்களை வேலை வாங்கியிருக்காரு, இப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் வேலை வாங்கும்போது அது எப்படி இருக்கும்? இல்லை, டைரக்டர்ன்ற வந்து பெரிய கேப்டன்ஷிப் மாதிரி பொறுப்பு, ஒரு 100-200 பேர் வச்சு மேய்க்கணும். நான் வந்து நல்ல மேய்ப்பாளர், எவ்வளோ பேர் வேணாலும் மேய்ப்பேன். இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆடுக்கு வந்து 2500 பேர் வச்சு ஆடு பண்ணியிருக்கேன். அமிர்தான்னு ஒரு ஆடு ஒன்று, சென்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 2500 பேர் வச்சு. எனக்கு வந்து மேய்க்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரும் ஒரு நல்ல ரவிக்குமார் சார் வந்து எல்லாத்தையும் வச்சு வேலை வாங்கியிருக்காரு இல்லையா. அப்போ நம்ம அவரை வச்சு வாங்கும்போது ஒரு டைரக்டராக இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம டைரக்டர் அவர் நடிகர்,
அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் வரும். ஐயோ அவரு கூட நம்ம நடிச்சிட்டோமே, அவர் பயந்துன்னா என்னோட அவுட்புட் வராது. எனக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அழகாக வாங்கிடுவேன். இப்படி பண்ணுங்க, இப்படி திரும்புங்க, இப்படி பாருங்க, இப்படி சிரிங்க அப்படின்னு. நம்மளுக்கு கிடைச்ச ஜாப்பா தானே, அவர் படைப்பா பண்ணுமோ அவர் வேலை வாங்கினார் இல்லையா, அந்த வேலையை நம்ம வாங்கணும் இல்லையா. இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும், அப்போதான் நம்ம எடுக்கிற ஆடு கரெக்டாக வரும், நம்ம கிளையண்ட்டுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். ஆமாம், அதனால டைரக்டர்கள்லாம் பார்க்க மாட்டோம் வந்து, அதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன் நான். அப்புறம் ரஜினி சார் கூடவே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு உங்களுக்குள்ள? ரஜினி சார் கூட அதான் படையப்பால இருந்தேன், அப்புறம் பாபாவில் ஒர்க் பண்ணேன். அவர் கூட வந்து ஒரு நம்பிக்கை நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டாங்கன்னா கூட இருந்தேன் நான். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் ஆடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான், அப்போ அவர் கூட இருக்க முடியாது, நானே வெளியே வந்துட்டேன் நான் வந்து. மற்றபடி நல்லா பேசுவார், எங்கே பார்த்தாலும் இது பண்ணுவார். அது வந்து எனக்கு படையப்பாள ஒர்க் பண்ணதுக்கு செயின்லாம் போட்டார், எல்லாத்துக்கும் வந்து மண்டபத்தில் கூட்டு செயின் போட்டார், எனக்கு வீட்டிலே கூட்டு செயின் போட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் அங்கே எங்கே ஷூட்டிங்கில் போய் பார்ப்பேன் நான், அப்புறம் ஹாய் எவ்வளோ சொல்லிக்கிற அவ்வளோதான் விஷயம். மற்றபடி நல்ல மனுஷன் அவர். ஆமாம், ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆடுக்கு வந்து அவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் இருக்கா? நல்ல ஆசை இருக்குது, அவர் வச்சு பண்ணணும்னு ஆசை இருக்குது. அவர் வரணும், வந்தார்னா ஒரு நல்ல கம்பீரமான ஆடு அவர் வச்சு எடுக்கணும். ஆமாம், அவர் வச்சு ஆடு கண்டிப்பாக எடுக்கணும் ஆசை இருக்குது எனக்கு. அவர் வச்சு எடுக்கணும், அஜித் சார் வச்சு எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கிளைண்ட்டும் வரணும், அதுக்கு உண்டான பட்ஜெட் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், போய் பேசலாம். சார் இப்படி நான் ஆடு பண்ணிகிட்ருக்கேன், இந்த இவ்வளோ இது இருக்குது, உங்களை வச்சு இப்படி பண்ணலாம், இப்படி ஒரு கான்செப்ட் சொல்லி சொன்னோன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது கிளைண்ட் அதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ நிறைய சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் பேசினோம், இப்போ மறுபடியும் நம்ம ஆடு பற்றி கொஞ்சம் ஏதாவது பேசலாம் இல்லைங்களா? ஓகே, ஸோ ஆச்சி சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து அந்த ப்ராடக்டை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஆக்ட்ரஸோ இல்லை மாடலோ இல்லை யாராவது ஹீரோவோ சூஸ் பண்ணி நம்ம பண்ண வைப்போம். பட் இப்போ வந்து மேக்ஸிமம் ஓனர்ஸே வந்துடுறாங்க ஆக்டிங்க்கு. ஸோ அது எப்படி இப்போ ஆச்சிலையுமே அவர் பண்ணியிருக்காரு, அவர் நீங்களா சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா, இல்லாட்டி அவர் நானே பண்ணுறேன் என்னோட ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாரா, எப்படி அது நடந்துச்சு? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் வந்து ஆச்சி ப்ராடக்ட் நிறைய பண்ணியிருக்கேன் நான். அப்போ ஒரு கான்செப்ட் யோசிக்கும் போது, அதாவது தரமான பொருள் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் ஒரு விளைச்சல் பூமியில் போய் இந்த பொருளை வாங்கிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது போய் அந்த விளைச்சல் விளையிற பூமியில் போய் எடுத்தால் எப்படி இருக்கும் தோணுச்சு எனக்கு. அப்போ வந்து அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணால் நல்லா இருக்காது, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அந்த ஓனர், அந்த கம்பெனி உருவாக்கின ஓனர் வச்சு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் நடிக்கணும்னு சொன்னேன். அப்படியா அப்படியா அப்படின்னாரு, இல்லை சார் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னா அவரை நடிக்கணும் ஆக்கினேன் நான். நடிகன் ஆக்கி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி ஊர் ஊராக கூட்டிகிட்டு போனேன். குண்டூர் கூட்டிகிட்டு போனேன், ராஜஸ்தான் கூட்டிட்டு போனேன், பொள்ளாச்சி கூட்டிட்டு போனேன், கம்பம் கூட்டிட்டு போனேன். ஒரு 10 நாள் ஷூட் பண்ணேன், ஒவ்வொரு ஊராக ஷூட் பண்ணேன். ஆமாம் 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 எப்படி அதெல்லாம் ரியல்? ஆமாம், ரியல் பிளேஸில் போய், ஆமாம் விளைச்சல் பூமியில் போய் பொருள் வாங்கினா ரியல் பிளேஸ் போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் லைவாக இருக்கணும்னு சொல்லி அவரை நடிகன் ஆக்கினேன் நான். அவர் நடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, அவருக்கு ஆசை கிடையாது. அதுக்கு 2 வருஷம் நான் அவர் இது பண்ணேன் நான், சொல்லி அவர் பண்ணுவோம் பண்ணுவோம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை நீங்கள் பண்ணணும், உங்கள் ப்ராடக்ட் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஜனங்களுக்கும் பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ப்ராடக்ட் விளைச்சல பூமியிலே போய் பொருளை எடுத்து நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்குறோம், அதனால் நீங்கள் பண்ணியான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அவர் நடிக்க வச்சேன்னா அந்த ஆடு பெரிய ஹிட் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்துருக்கோம். அப்புறம் ஊருகா அப்படின்னாலே வந்து தொட்டு சாப்பிட்றது, அந்த தொட்டுன்ற வேர்டு வரும். பட் அந்த சாங்கை வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்க, தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா அப்படின்னு சொல்லி, அது வந்து ஆக்சுவலி ஓல்டு சாங்ஸ் தானே அது? ஆமாம், அது எம்ஜிஆரோட சாங்கு, எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேன் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா தொட்டுக்கொள்ளவா உன்னை தொடர்ந்து கொள்ளவா பட்டுக்கொள்ளவா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டு எனக்கு ஐடியா இருந்துச்சு, சரி ஊருகான்னு போகும்போது எப்படி சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம்னு பார்க்கும்போது, நான் பொதுவாக 2 வார்த்தையிலே சில ஆடை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஊருகாகட்டும் நெய் ஆகட்டும் அந்த மாதிரி 2 வார்த்தை தான் இது பண்ணேன் நான். அது மாதிரி சத்யாக்கு மொபைலுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கேன், அதை பற்றி சொல்கிறேன் நான். அது மாதிரி ஊருகாக்கி பண்ணும்போது பார்த்தா தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா, தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா, எப்படி வேணாலும் தொட்டுக்கொள்ளுங்கள் ஆச்சு ஊருகாய், சாப்பிடுங்க ஜம்முன்னு இருக்கும் அப்படி பண்ணோம். ஆமாம், அது அது இதுக்கு ஐடியா வந்து எம்ஜிஆர் தான், அது வந்து அவரை வச்சு ஒன்று அந்த இதுலேருந்து எடுத்தது. அது மாதிரி சத்யா மொபைல் ஒன்று பண்ணேன் நான், பேசலாம் நல்லா பேசலாம், ஒன்று சொல்லட்டா ரெண்டு சொல்லு, ரெண்டு சொல்லட்டா மூணு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க சத்யா மொபைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணேன். அது மாதிரி நெய்க்கு உதயகிருஷ்ணன் நெய்க்கு பார்த்தீங்கன்னா, நெய் 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 இதுதான் அசல் நெய், நெய் 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 இதுதான் அசல் நெய், எல்லாம் 2 வார்த்தை தான். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்த்தையெல்லாம் போட மாட்டேன், 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு மேலே போட மாட்டேன், அதிலே ஹிட் பண்ணுவேன் நான். ஆமாம், அந்த இது கடவுள் கொடுத்த வரம் எனக்கு. அந்த மாதிரி நான், ஆமாம் நானே கிரியேட் பண்ணுவேன். ஐடியா இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐடியா இருக்குல்ல வரணும்னு, இருந்தது மதுரை வைகா தண்ணியை குடித்தது, அதனால் அதோட ஐடியா இருக்கும் நான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கொஞ்சம் பார்த்தது கேட்டது கற்பனை, எல்லாரோட இதையும் பார்ப்பேன் நான். யார் யார் வந்தாங்களோ தனக்குத்தானே சுயரம் பண்ணிக்கிற மாட்டேன் நான் மட்டுமே, எல்லாருமே பார்ப்பேன் என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, அப்புறம் டீம் கூட டிஸ்கஷன் பண்ணுவேன், எல்லாம் பார்த்து தான் பண்ணுவேன் நான். மற்றபடி ஆன் தி ஸ்பாட்லேயே கிளைண்ட்டு கான்செப்ட் சொல்லுவேன் நான், ஆன் தி ஸ்பாட்டை பாட்டு பாடுவேன் நான்.
ஸோ இப்போ வந்துட்டு ஆட், அதாவது ஆட் டைரக்டர் சாதிக் அப்படின்னாலே சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எல்லாருக்குமே ஆரம்ப காலம்ன்றது ரொம்ப வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்ம பின்னாடி நிறைய வழிகளை பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது நம்மளை சினிமா துறைக்கு வரோன்னு அப்படி நினைக்கும் போது வளர்த்து விடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, பட் இவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? அப்படி இல்லை, இந்த ப்ராடக்ட் வரும்போது நான் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பல வழிகளை தேடி நான் போயிருக்கேன், பல வழிகளை அனுபவிச்சிருக்கேன். நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டையும் பார்க்க போவோம். சில கிளைண்ட் பார்ப்பாங்க, சில கிளைண்ட் பார்க்க மாட்டாங்க. முதல்ல ஒரு வெளியூரில் போய் இறங்கி ரூம் போட கூட காசு இருக்காது, ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா. அதனால் இப்போ மாயாவரம்லாம் போனோன்னா பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இருக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு அப்படி பான் கேக் போட்டு கிளைண்ட்டை பார்க்க போகும்போது நம்ம நடிக்கவர் வந்திருக்கோம் இல்லையா, அது மாதிரி அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி அப்படியே போகிறது. ஏன்னா ரூம் போடலாம் காசு இருக்காது, கிளைண்ட்டை பார்க்க சில கிளைண்ட்டை பார்ப்பாங்க, சில இது பார்க்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அப்புறம் ஊர் ஊராக பேக்கப் போட்டு சுற்றிருக்கேன் நான், எல்லா ஊருக்கும் போவேன். ஆமாம், காலையில் ஈரோடில் இருப்பேன், பொள்ளாச்சியில் இருப்பேன், ஈவினிங் கும்பகோணத்தில் இருப்பேன். எல்லா கிளைண்ட்டை சுற்றிக்கிட்டே இருப்பேன், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் வழிகளை தாங்கினா தான் வாழ்க்கை, அந்த வழிகளை தாங்கினா தான் எனக்கு வாழ்க்கை வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று சாதிக்குன்னா சக்ஸஸ், தொட்ட பிராண்டு எல்லாமே சக்ஸஸ் தான். ஒரு மண்ணை கொடுத்தா கூட பொண்ணாக்கி கொடுத்துருவேன் நான். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணால் தைரியம் என்கிட்ட வரலாம், அவங்களுக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி கம்பெனி ஆக்கிடுவேன். அது மாதிரி நான் பண்ண பிராண்ட் எல்லாமே 1000 2000 கோடி கம்பெனி தான் வந்து. கடவுளோட அருள் இருக்குது, அதனால ப்ராடக்ட் எல்லாமே ஜெயிக்குது, அதனால் நானும் சக்ஸஸாக இருக்கேன். நான் மற்றபடி வழிகள் ரொம்ப நிறைஞ்சது தான், அதான் வழிகளை தாங்கினா தான் வாழ்க்கை. அதுக்கு எல்லாமே கஷ்டப்படணும், உழைக்கணும், ஈஸியாக எல்லாமே வந்துடுது. ஸோ நான் ஆரம்பத்துலேயே வந்து சொன்ன மாதிரி ஆடுங்கிறது ஒரு ஈஸியாக நம்ம வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போவோம், பட் அதற்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, அதில் எவ்வளோலாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்ட பேசும்போது தான் தெரியுது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப நல்லா அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைமை வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. உங்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி, வணக்கம். மதிமுகம் சேனல் பாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்க.